வாங்க சார். நன்றி. இது அத்துணை சாதனையாளர்களின் சார்பாகவும் லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். இத்தனை அச்சீவர்ஸ் நடுவில் என்னை ஒரு ஆளை மதித்து கூப்பிட்டதுக்கு பார்த்திபனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீன்ஸ், இட்ஸ் பார்த்திபன்ஸ், இட்ஸ் பார்த்திபன் சார்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷன்ஸ் எல்லாம் இந்த படம். அண்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்கோன்னா எனக்கு 100% ஹோப் இருக்குது. அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி எஸ் ஹவ் யூ ஆர் ஆல் வெயிட்டிங் டு. அண்ட் இந்த டீன் ஏஜஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திபன் அங்கிளும் அண்ட் மை டியர் மியூசிக் கம்போசர் த லெஜண்டரி இமான் அங்கிளும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹர்ட் ஃபியூ சாங்ஸ் அண்ட் இட்ஸ் அமேசிங். அண்ட் எல்லா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த மூவி டு. தேங்க் யூ ஸோ மச். இசையமைப்பாளர் லிடியன் நாதஸ்வரம் அவர்களுக்கு டீன்ஸ் திரைக்குழு அன்பு நிறைந்த நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்தபடியா ஒரு சிறப்பு விருந்தினர் மேடைக்கு வந்து பேச இருக்காங்க. திருமதி பூர்ணிமா பாகிராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் இயக்குனர் இயங்க தொடர்ந்த காலம் தொட்டே அவரை இயக்கி கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய அம்மா பூர்ணிமா பாகிராஜ் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து தங்கள் வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அம்மா பூர்ணிமா பாகிராஜ் அவர்களுக்கு எங்கள் அன்பு நினைவூட்டல். எவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் பரிசை, இங்க வந்ததுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுலயே தெரியும் பார்த்திபன் எல்லாமே வித்தியாசமா செய்வார் அப்படின்னு. இந்த படத்துக்கு எவ்வளோ நியூ டேலண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கார் பார்த்திபன், அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த டீசரும் இந்த பாட்டும் இந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போதே கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படமும் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது இவர் என்ன தான் புதுசாக யோசிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைப்பார் அவர். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று வந்து சிங்கிள் ஆர்டிஸ்ட்டு வச்சு படம் எடுக்கிறாரு, அப்புறம் ஒன்று வந்து சிங்கிள் ஷாட் நான் லீனியர் ஃபிலிம்னு அவது ஒன்று எடுக்கிறாரு. ஸோ வித்தியாசமாக அடுத்தது என்ன தான் அவரால் செய்ய முடியும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி 13 டேலண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு.
ஸோ இதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போகிறோம். என்னோடய வாழ்த்துக்கள். இவ்வளோ நியூ டேலண்ட்ஸை வந்து நீங்கள் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் இந்த பாட்டு கேட்டோம்ல, ஸ்ரேயா கோஷால், எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாட்டை. அது கேட்கும்போது சீக்கிரமாக எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த எந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போகிறது, எந்த சிச்சுவேஷனில் இது வரப்போகிறதுன்னு கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் பார்த்திபன், உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹவ் அச்சீவ் டுடே அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துறைக்கு நன்றிமா. Thank you so much, ma'am. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுள் ஒருவர் அல்ல, தயாரிப்பாளர்களில் மிக முக்கியமான ஒருவர் திரு பிஞ்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் எல்லா ரசிகர்கள், மீடியா பார்ட்னர்ஸ், ஆல் செலிப்ரிட்டிஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வணக்கம், அப்புறம் நன்றி. இந்த எங்கள் ரெண்டாவது பயோஸ்கோப் யுஎஸ்ஏ ப்ரொடக்ஷன் மூலமாக இப்போ இந்த டீன்ஸ் படத்தை வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சார், நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். எங்களோட ஃபர்ஸ்ட் படம் இரவு நிழல் வந்து பெண்கள் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எடுத்த சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம். நல்ல முறையில் கிரிட்டிக்கல் ரிவ்யூ, ஆடியன்ஸால் நல்ல வரவேற்பு பெற்ற படம். நான் வந்து ப்ரொஃபஷனலி ஒரு பீடியாட்ரிஷியன். இப்போ இந்த ரெண்டாவது படம் பார்த்திபன் சார் நிறைய கதையை சொன்னார். ஒரு கதை வந்து சொல்லும்போது நிறைய பாஸ் கொடுத்தாரு, இடையில் கேள்விங்க கேட்டார், எங்களோட ஃபீட்பேக் கேட்டார். செகண்ட் ஹாஃபோட கதையை விவரிக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த செஷன் முடிஞ்சது. நான் கதை கேட்குற டைம் வந்து யூஸ்வலி நைட் டைம் 10-11 மணி, அங்கே யூஎஸ் டைம் கீவருக்கு காலையில் 12 மணி வரைக்கும் போவோம். ரெண்டாவது முறை சொன்னப்போ மறுபடியும் கதை சொல்லும்போது கேள்வி கேட்டார், நிறுத்திட்டு பாஸ் பண்ணி இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டு மொத்தமாக 4 ப்ரொடியூசரும் நாங்கள் ஒரே செட்டிங்கில் வந்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம். நான் பீடியாட்ரிஷியன் சொன்னது வந்து இது குழந்தைங்களை வச்சு எடுக்கிற படம். பொதுவாக குழந்தைங்களை பற்றி ஒரு இன்னொரு செய்தி வந்து, உலகத்து பாப்புலேஷனில் வந்து 25% தான் குழந்தைங்க, அதாவது 1/4. ஆனால் உலகத்தோட 100% ஃபியூச்சர் அவங்க தான். இப்போ டீன்ஸ் குழந்தைங்களை வச்சு படங்கள் நிறைய வந்திருக்கு தமிழில். சார் வந்து ஆனந்த விடன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து 13 டீம்ஸ் மையமாக வச்சு படம் முழுக்க அவங்களே வச்சு ஒரு படம், அதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி, இது ஃபஸ்ட் டைம் வந்து முழுமையாக அந்த டீம்ஸ் கதாபாத்திரம்தான் பெருசாக எடுத்து படமாக்கப்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு சமீபத்தில் கோட்டுன்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. ஒரு படம் தயாரிக்கப்படுது, விஜய் சார் நடிக்கிற படம். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பார்த்திபன் சாரம் ஒரு கோட் எப்படின்னு சொல்கிறேன் நான். அதாவது வந்து திடீர்னு 2 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து, நான் வளர்ந்துட்டார் கொஞ்சம், இந்த வயசில் வளர முடியாது எப்படின்னு பார்த்தேன். 13 டீனேஜர்ஸ் உள்ள அடக்கி வச்சு அந்த எனர்ஜி எப்படி வரும் அவனுக்கு,
இவரே ஒரு பெரிய டீனேஜர் மாதிரி. இப்போ பார்த்தீங்க மேடையில் எப்படி டீனேஜர்ஸுங்களுக்கு இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அந்த எனர்ஜியை காமிச்சிருக்காருங்க. நான் எதுக்கு தெரியும் வீர கோட் அப்படின்னு சொன்னால் சார் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்லுங்கள். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ் பார்த்திபன் சார் வந்து இன்றைக்கி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டீம்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் எதுக்கு இவர் இன்னும் டீனேஜராகவே இருக்கிறாருன்னா, இவருக்கு வயசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்லுவார், போன வருஷம் 16, இந்த வருஷம் 15. சார் நீங்கள் இப்போ ஃபிலிம் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 33 வருஷம் ஆச்சு. சரி, ஆனால் வயசு 23. 23 நான் நினைக்கிறேன் இவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் இயக்கின படங்கள் எத்தனை படம்? கரெக்டாக சொல்லிட்டார், இது 16வது படம் அவருக்கு. 27, 15, இது 16வது படம். ஆனால் இன்னும் டீனேஜராகவே தான் இருக்கிறார் அவர். அவரோட ஸ்பீட் பற்றி ரஞ்சித் எங்களை ஒரு கோப்ரொடியூசர் அவர் இங்கேருந்து கூட இருந்து பார்த்தார். அவர் சொல்லுவார் வந்து, சார் அண்ணாவோட ஸ்பீடு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஏடிஸ் கூட மேட்ச் பண்ண முடியறதில்லை, அவ்வளோ ஸ்பீடு. காலையில் 4 மணிக்கு எழுந்து அவரோட உழைப்பு வந்து நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பும்போது சொல்லுவேன், சார் உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க எனக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த ஏஜில் எவ்வளோ சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி எப்படி உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னு சொல்லிட்டு. அதான் 13 டீனேஜர்ஸ் வச்சு எடுக்கிற படம்னா அது நீங்கள் படத்தை பார்ப்பீங்க. இப்போ இப்போ இந்த இது வரைக்கும் அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி. கண்டிப்பாக அது ஒரு மிக சிறந்த குழந்தைங்க படமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்கும் ஃபேமிலியோட. இது பசங்க படம்னு ஒதுக்குவானா? யூஸ்வலாக பசங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எடுத்திங்கன்னா பசங்களுக்கான படங்கள் வர்றது ரொம்ப கம்மி. இவர் வந்து இது ஒரு புதுமையாக, பார்த்திபன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் புதுசாக எதுவும் செய்யலைன்னா தான் அது புதுசு, அது ஒரு பாராடாக்ஸ் இருக்கும். எப்பவுமே எதுவும் புதுசாக செய்வார். இது தவிர இந்த படத்தில் எல்லா பாட்டுங்களும் அவர் தான் எழுதியிருக்கார். நான் போன படத்துக்கு அவர் எழுதினப்போ பாட்டுங்களையே சொன்ன இரவு நிலையில் சார் இன்னும் நிறைய பாட்டுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான், இமான் சாருக்கு. அடுத்து நான் பேசும்போது உன்னை கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன். இதுதான் முதல் முறையாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பாட்டுங்க ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்த போது அப்போ உடனே ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுது இது ஷூர் ஃபயர் ஹிட் ஆல்பம் சார், இது இதில் எதுவுமே சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு. இது கேட்டிங்க இப்போ பிபிலி பிபிலியோட எனர்ஜி அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொமோக்காக எடுத்து இது படத்தில் சேர்கிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டைம் கிடைக்கும்போது மறுபடியும் சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வார்த்தைகளால் விளையாடுகிற கவிஞர்கள் மத்தியில் எனக்கு தெரிந்து வார்த்தைகளை உருவாக்குகிற ஒரே கவிஞர் மதன் கார்கி அவர்கள். இந்த மேடையை அழகுபடுத்த அன்போடு அழைக்கிறேன். இரும்பிற்கு கூட இதயம் கொடுக்கிற உங்களால் இந்த மேடை வாழ்த்துறை பெற விரும்புகிறது. அனைவருக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த டீன்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவுக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க. இந்த கதையை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை. அவர் நரேட் பண்ண விதம், அந்த கதையை அவர் அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது. இதில் வந்து பாடல்கள் இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும். இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும். இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்தில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப, நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமாக நேரம் எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி. ஒவ்வொரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த எவ்வளவு தூரம் இருக்குது அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும், அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, பார்த்திபன் சாரும் இமானவர்களும். இதில் காணாததை நானும் கண்டேனின்ற பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். மிச்சம் எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே.
ஹே நைனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்டீட்டாக இருந்துச்சு. அந்த சாங் அதை ஸ்ருதி பாடியிருந்ததாகட்டும், இமஞ்சரோட மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோ வைப்லேயே வரையணும்ட்டு இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் இருந்துச்சு. அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டினே பாட்டிலையும் புல்லுக்குள்ளே நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊதையின் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதிலிருந்து அந்த ஒரு வார்த்தையின் அந்த சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த அந்த பாட்டோட மெலடியோடு சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இருக்குது. வானமே காணமேன்ற பாட்டில் ஒரு லைன் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதில் இனி வாழ்ந்தென்ன பயன் செத்து தொலையலாமே, இனி செத்தென்ன பயன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன். வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை, செத்து போகலான்னு நினைக்கும்போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போகுது, நம்ம வாழ்ந்தே தொலையலாமேன்ற அந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு வரி கேப்பில் கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்காக இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்கள் எல்லாம் கேட்டிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப இமான் சார் இந்த லைவ் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பண்ணது இந்த குழந்தைங்க எல்லோரையும் இந்த டீனேஜர்ஸ் எல்லோரும் நீங்கள் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க சார். இன்னொன்றும் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மீக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அவங்கள வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டம் சார். இந்த படத்தில் இன்னும் இன்னொரு ஒரு சாங் மட்டும் நான் சொல்லுவோம், இயேசுவே பாடல் சார். அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப 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 நாள் கழித்து அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது. அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தாண்டி அது பேசுகிற அந்த ஃபிலாசபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெய் தீரும்போது ஒரு திமரோட சேர்ந்து அது பாழாகும். அந்த ஜெயித்திடும் போது வரும் அகங்காரம் திமிரது கூடி பாழாகும். ஜெபித்திடும் போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சார், வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னு மனுஷங்க. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அந்த சாங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி. இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிக்கு சார் நன்றி. இருக்கிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹிட் அப்படின்ற வார்த்தைக்கு சினிமா மொழியில் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அப்படின்னு தான் பேர் வைக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஜென் சி ஜெனரேஷன் ஸ்டார்ஸை வச்சு இயக்குன இயக்குனர்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஸ்டார் ஆக்குகிற படங்களை இயக்கிய எங்கள் இயக்குனர் அவர்களை அன்புடன் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமாக தமிழில் நல்லா பேசுகிறீங்க, ஆல் தி பெஸ்ட். பாருங்க அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசலில் கொடுத்த கமர்கட்லேருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டால் அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டார். என் டேபிளில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான். ஐட்டம்லாம் டேபிளில் வச்சு நான் சொல்கிறேன் பொருட்கள். இல்லை அது அவ்வளோ போல்டாக மைக்கில் சொல்லி அது போல்டாக மைக். சரி ஓகே, ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஏதாவது இது நம்ம ஆஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசாக இருக்கு அப்படின்லாம் இப்போ சொல்கிறார். இவர் பெரிய பார்த்திபன் புதுசாக திங்க் பண்ணார் அப்படி அந்த மாதிரி திட்டது கூட உங்கள் பேர் தான் வருது. அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள் அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம், ஏன்னா யூஸ்வலாக ஒரு 4 பேர் யாராவது கூப்பிட்டாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க, வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க இந்த பையன் மாதிரி. அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த 13 சாதனையாளர்களில் பிடிச்சது வந்து பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படிங்கிறது, அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதை விட பெருசாக பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி.
ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுறாளுங்க. சரி, வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது. இமான் சார் இன்னையுடைய விழா நாயகன், அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது, வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு எண்டில் போடுவார். அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவர் ப்ரைஸ் லாட்னு போடுறது, அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்லை அயராத உழைப்பாளி. வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டைரக்டராக வந்தவர், இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான், அது நம்ம பாராட்டே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வளர்த்துணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசணும்னு நினச்சேன் சார், உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா கூட சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், அடுத்தது என்ன பண்ண போகிறார், அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்டாகிடுது. அந்தளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று, அடுத்தது இது இல்லை இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிடுறாரு. அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம், அதெல்லாம் நாங்களை பார்க்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ. இயல்பாகவும் கலகலப்பாகவும் வாழ்த்தி எங்கள் இயக்குநருக்கு நன்றி. நேரக்குறைவு காரணமாக சிறப்பு விருந்தினர்கள் மிக விரைவாக வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக எங்கள் அண்ணன் நடிகர் விக்ரம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக எதுவும் யோசிப்போம் நம்ம, சான்ஸ் கிடச்சி. பட் இங்கே பேசுகிறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும் போது இங்கே இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் படனால அப்படியே சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் வந்து எல்லா ஆடியோ மற்ற விஷயங்கள்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் பேசும்போது. பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம் மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எனிவே இந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. நல்லா படித்தாலும் படிக்காட்டியும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன், ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி. சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திபன் சாரை பார்க்குறேன். ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்திபன் சாரும் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததில் அந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி ஒன்று எடுப்பார். ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னா இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு, அடுத்த படத்தில் இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திபன் சார்ட்ட எப்போவுமே இருக்கும் எனக்கு. ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது, இமான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டேன், ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது. படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி சாங்ஸும் சரி, அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அக்ஷயா உதயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரை பார்க்க முடியல. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்திபன் சாரோட மூவிக்காக வந்திருக்கேன் எடுக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன், நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்க்காக டைரக்டிங்க்காக இல்லை அப்படின்னு. ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜேனல் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நம்ம
ஒத்த சிறப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைதவே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டஃபராக யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்காங்க இருக்கு. அண்ட் பிப்லி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன்சர். இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் இது ஆடியோ லான்ச் விட ஒரு எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரியும் இருக்குது. ஸோ ஸோ தேங்க்யூ கேஸ்ட். அண்ட் நீங்கள் நத்த சொல்கிறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ. மேடையை மேலும் கனப்படுத்துவதற்காக மிக நுணுக்கமான நடிப்பை, பல்வேறு உணர்வுகளை யதார்த்தமாக வெளிப்படுத்தி பார்ப்போர்களை எல்லாம் வியக்க வைக்கிற அண்ணன் விதார்த் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடிகர் போடும் மனநிறைவோடும் வருக வருக என அன்போடு அழைக்கிறது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு என்றும் புகழோடு இருக்கிற அண்ணன் புகழ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார். அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன். ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். திருப்பி பாப்பாரான்னு பார்த்தேன், பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டார். அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலேயே சூப்பர். ஏன்னா அவங்க துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுக்கிறதே ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆமாம்மா நல்லதுமா சூப்பர்மா சூப்பர். ஏன்னா பச குழந்தைங்களோட அவங்க அம்மாங்க தான் நிறைய நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். சூப்பர். அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் 2ல நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்த்துருந்து ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இன்னும் எது இல்லை. ஸோ அதனால் வாழ்த்த வயது இல்லை. வணங்குகிறேன் ஐயா. நன்றி. உங்களை தவிர யாருமே பண்ண முடியாதுன்னு புகழ் அண்ணன் தொட்டு உலகநாயகன் வரை வாழ்த்திய வாழ்த்து பெற்ற எங்கள் இயக்குநருக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து அக்கா வனிதா விஜயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோட படங்களோ வெளிப்படங்களோ. இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் பார்த்திபண்ணா இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ. ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து. ஐ மீன் டு சே. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன். அப்போது அண்ணாவோட வந்து காக்கை சிறகினிலே ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின் போது இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் ஹர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா. நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படின் போது அவள் கற்றுக்கணும் நிறைய அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் ஹியர். ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ். ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. நிஜமாக லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர். இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவலில் கண்டிப்பாக தெரியுது. ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டரில் போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
நன்றி. தூங்கா நகரம் தொட்டு இன்றும் யாரையும் தூங்க விடாத படைப்புகளை படைக்கிற இயக்குனர் கௌரவ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். கடவுளை தவிர நான் வந்து சினிமாவில் ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன். அது என்னோடய குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன், இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோடய குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். அவங்க காலத்தவர் யார் காலையும் நான் தொடமாட்டேன். ஆனால் இந்த மேடையில் என்னோடய மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏற்றுக்கிட்டேன். அதனால் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனாக நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம். என்னென்னா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷ்யன்கிட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும் அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னோடய ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார், அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்ணுற அது என்ன பண்ணுறேன்னு. ஆனால் சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குனர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கிற என்னோட மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம். அடுத்ததாக இசையின் நாயகன் இமான். நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்ன்றது தெரியும், ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை. சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷம் அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை. ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம், ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஒன்று பிரமாதமாக போட்டிருந்தீங்க சார், அதில் ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனிகா. அது என்ன கிசுக்கு சுகம் மோனிகா, அவர் தான் சொல்லணும். ஹார்மோனிகா, நீங்கள் ஹாரை விட்டுட்டு மோனிகாவை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க? யார் மோனிகான்னு கேட்குறாரு அவர். ஓகே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்லேருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவார். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு. ஹோப் அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃபியூச்சர். ஈகலி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெயின் சார். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூ ஆர் ஆல் பிளஸ்ட். அவங்க அம்மாக்களும் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியாக டீம்ஸோட வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, அந்த சாங்லேயும் சரி, அந்த ட்ரெய்லர்லேயும் சரி, அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் இவ்வளவு டீம்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க சார். ஸோ அதுக்காகவே ஐ எம் வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில் கொட்டுப்படணும். டீம்ஸ் எல்லாரும் மோதிர கையில் கொட்டுப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை ஈகராக தியேட்டரில் பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி, இது கூட என்னோடய தியேட்டரில் 4 ஷோ இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில். அதோட ஷோவில் நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன் சார். நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சுட்ருக்கேன், இந்த படத்துக்கும் அனுப்புவேன். வாழ்க வளமுடன். இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்ஸஸ் பெறணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. இறைவன்மை காரணமாக ரெண்டே வாரத்தில் போயிடும். நான் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா பெரியகிருப்தவருடைய நண்பர் அண்ணன் பார்த்திபன் சார், என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இமான் சார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நானுங்க. பார்த்திபன் சார் வந்து சரிகமாக 11 படம் எடுத்தார். ஏன்னா எங்கள் அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூடயே போயிடுவேன். நான் அவர் கூடயே போகிறது பழக்கம். எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போகும்போது ஒரு நாள் பார்த்திபன் சாரை பார்த்தேன் நான். அது ஒரு நடந்துக்கிறது 25 வருஷம் இருக்கும். அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும், அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறதா பார்த்திபன் சார் சொல்லியிருந்தார். நான் வந்து ரொம்ப கனவுலாக இருந்து அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் போக முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி வர படத்தில், நீங்கள் இப்போ சரியம் பதினி படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பான் அந்த பையன் நடிச்சிருந்தான். எனக்கு ரொம்ப என்னடா இது, நம்ம நடிக்க நினச்சுமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திபன் சாருடைய அன்புக்கு நன்றி. இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கான். அது எங்கள் அப்பா அது இப்போ என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நான் இன்றைக்கி என் பையன் அதே பார்த்திபன் சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கான்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது.
அதுக்கு என் குடும்ப சேர்வை நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார், இமான் சார் நான் இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை, அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக ரொம்ப நெருங்கின நண்பர். அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஏன்னா எங்கள் டைரக்டர் செல்வாசன் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்கிட்ட வந்து நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு வருவேன், பைக்கில் போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வந்து கூட்டு போய் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூனில் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கு சார் கேட்பார் என்கிட்ட எப்படி பாட்டுருக்கிட்டு. அது மாதிரி இந்த டீன்ஸ் படத்துலேயும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக என்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி இன்றைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியாக பாட்டு போட்டிருக்காரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஓடுகிற படத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற சக்தியை பெற்ற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியுடைய நிறுவனர் அண்ணன் சக்திவேல் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லேயும் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு இயக்குனராக ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தை அந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். ஒரு மீடியா ஏஜென்சி வரும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அது பேசுனதில் 10% எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனால் பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்ன ப்ரொமோஷன் பண்ணலான்னு நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது சொல்லிக்கிட்டு இருந்ததோடு இல்லை, அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்போ வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷனில் எல்லாம் போய் சஜஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்டர் பார்ப்பேன், பேண்ட்டு போட்டு அது மேலே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்டர் எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கோம். அன்னைக்கு நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர். எனக்கு வந்து நான் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ டீன்ஸ் படத்தில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு 40 இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ இளமையாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு, மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்ருக்காரு. அது நான் ஸ்கூலில் நான் டீனாக இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை. இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் டீன்ஸு. இந்த டீன்ஸ் எல்லாம் 40வது வயசில் பார்க்கக்கூடிய படமும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ இளமை துள்ளலோட ரொம்ப அருமையான படமாக வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு விநியோகஸ்தராக இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு, ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கமலா தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, கார் பார்க்கிங்கு கொண்டு போய் விஜயாவில் அந்த ஃபோரம் மாலில் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி சார். அடுத்தபடியாக யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்துகிற நடிகர் விதாத் அவர்களை பேச அழைக்கிறேன். விதார்த் நீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டா டப்பிங் பேசுவீங்கல்ல? தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இந்த டீம் 9 மணிக்கு என்ன இருக்குன்னு நாங்கள் நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே 11 மணி ஆயிடுச்சு, அதனால லேட்டாக வந்துட்டேன். அது அவங்க சொன்ன மாதிரி 13 குழந்தைகளை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த வாய் தவறி வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும். அதனால் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நிறையா பேசலாம். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. அடுத்தபடியாக அந்த காலகட்டத்திலேயே கமர்ஷியல் படங்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பெஞ்ச் மார்க் செட் பண்ண இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். உங்கள் படத்தில் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அல்லது ஆனால் சென்டிமெண்ட் ஸ்லோவாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல வகை காஸ்டியூமில் வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமை அடிச்சிக்கவே முடியாது.
ஆனால் அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. விழா நிறைவாக இருந்துச்சு. பாத்திம சார் உதவ குறை தான், எல்லோரும் வரவழைச்சிட்டிங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசனை, சுருதிகாசன் ஆமாம், அதை கூப்பிடல நீங்கள் கூப்பிட்டேன் விழாவுக்கு. ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பேசி நான் தப்பாக பேசுகிறேன். இனிமேல் சாங்கு ஆல்பத்தில் இன்றைக்கி எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க. அது ஒன்று தான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு, இங்கே ஒரு அதுவே பார்த்து சாரோட ஸ்டைல் தான் அது. பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறதான், வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு. பார்த்திபன் சார் வந்து சொன்னார், உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுன்ட்டு. புதிய பாதையை வந்து 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார் புதிய பாதை வந்து? ஆமாம், 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். இல்லை அதுவும் 33 வருஷம் ஆகுது. இல்லையா? ஆமாம், 89 அது. இப்போ புதிய பாதையை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகலை, அது இன்றைக்கி அது புதிய பாதையாக தான் இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒத்தச்செருப்பு, இரவு நிழல், எல்லாம் எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமாக தான் எடுத்துருக்காரு. பார்த்து மனசை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை வருஷம் இருந்தாங்கிறது பிரச்சனை இல்லை, இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்து மனசை பற்றி பதிவு, அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும், எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் ஒரு சராசரியாக நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல், சினிமாவுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும், புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பதிவாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர்ப்பட வச்சுருக்கு. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பாத்திமன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லராக 10 சாங்கில் எதிர்பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள், ஓடுற படங்கள் எடுக்கிறத விட இன்றைக்கி பேசப்படுற படங்கள் எடுக்கிறதா நல்ல இயக்கம் இருக்குது. ஆனால் தகுதி அது பார்க்கும்போது சுவாதி மனசா என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில் 38 கிடந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார், இன்றைக்கி கோவத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்கள் உயரும், உங்களோட புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. பாஸ்டர் கிருஷ்ணன் சார், தனது எல்லா படங்களையும் அமர்க்களமாக எடுக்கும் இயக்குனர் சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கமலா தியேட்டரில் புதிய பாதை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து இந்த பழைய படங்கள் எல்லாம் வந்து கமலா தியேட்டரில் போடுறது. இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தியேட்டருக்குள்ளேயே அவர் போட்டிருக்கிறாரு. இங்கே அது வரைக்கும் நீண்டிருக்கு. பொதுவாக பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார், உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார். ஹாலிவுட் படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த ஹாலிவுட் படத்தில் இந்த 13 டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த 5 பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமாக இது வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பித்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த குடிசையெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் ஆர்ட் டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன்.
அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக நான் போட்டேன். அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்ச் நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது. இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. குடிசை தொழில்னால் அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே. ஸோ அப்படி ஒரு டீன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்கிறாங்க. அவர் என்றைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார். மீண்டும் எழுபவர்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் எழுந்து தொடர்ந்து சாதிக்கிற அண்ணன் ரோபோசங்கர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சார், உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல விழா விநாயகன் இமான் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், புதுமை பித்தன் தான் அவர். அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையாக இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர். எப்பவுமே வார்த்தை வித்தகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்பில் நானும் ஒரு துளியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம். அப்போ அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், அம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்கிட்டையும் வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு. அப்போ சார்கிட்ட வந்து பேசினோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார். மணி பர்ஸிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக, ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு, எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், ஒத்த செருப்பு படம் பார்த்தேன், உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு. ஒத்த செருப்பை பார்த்து மொத்த செருப்பும் கொண்டாடியது அப்படின்னு நல்ல பஞ்சுங்க அதெல்லாம். அதே மாதிரி சொன்னதுலாம் அவங்க குழம்பிட்டாங்க, பஞ்சுன்னு சொல்லியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், கவிதைன்னு அவங்க குழம்பிட்டாங்க. இல்லை சார், இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பாக முன்னாடி உட்காந்துருந்தா நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட, அதுக்கு சார் டைலாக், ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன், கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன். தட் இஸ் பார்த்திபன். நன்றி சார், இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், மனமான வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் ராசி கல்லாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். சரணாசூர் பொம்மை மாதிரி இருக்கா ஏறும். இப்போ ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான். பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா, ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம், அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தார், அது நடக்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கேன் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்தவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
என்ன நான் என்ன பேசணும்னு தெரியல. பேரரசன் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். சரியான காஸ்டியூம் உண்மையிலே. வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த படம் வெற்றியடையே நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் எல்லாம் நன்றிங்க. நமது இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை டீம்ஸ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நிமிஷம் சென்ட்ரல் இயக்குனர்கள் சாதிப்பதை தொடர்ந்து வாழ்த்துகிற சைலன்ஸ். இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து 13 குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13 பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு 13 பேர் இந்த பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிஷ்யன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனாக இருந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தானே சொல்லி ஆகணும். உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மாம சொன்னாட்டியே நிக்கில் உள்பட இந்த பிரமாமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர்கிட்டருந்து தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட்டு கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும், அது ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதில் நான் உண்மையிலேயே பாக்யராஜ் தான். இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்லலை, என் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பாண்டியராஜன், குமார், லிவிங்ஸ்டன், சேகர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லாருமே எனக்கு இருந்தவங்க பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திபனெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு, என்ன டைலாக் செயலெல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்ரி ஹஸ்டாலில் ஹிந்தி அசிஸ்டண்ட்டுக்கு 2 பேர் இருந்தாங்க, ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க. பட் எனக்கு மெயின் அசிஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்பம் சொல்லலை, அந்த படம் சரியாக வரல. ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளவு பிரமாதமான இசை நிகழ்ச்சி
இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றி நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்ட்டி இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு. நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்காக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கு எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அப்பிருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகப் பெருமக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாருமே மேலே வந்து நிற்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை, நான் பேசுகிறதுனால சுருக்கமாக தான் பேசினேன். நானே முன்னோடி இறந்துக்கூடாதுல்ல. பார்த்திவனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திவன் கிட்டே அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அது எப்பவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாப்புல, புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஒரு நாள் எங்கள் டைரக்டரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திவன்கிட்ட, யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே ஐயா, நீ அது பண்ண மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்கு நல்ல படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதுதான் ஒற்றை செருப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் ஷார்ட் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லை இல்லை, அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி. என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜயெல்லாம் கேமரா ஓன நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரொடியூஸ் பண்ணுமே அப்படின்னு பண்ணேன். புதுங்க உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் தெரியாது. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க, அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜம். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கார்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட. இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளே எங்கள் டைரக்டர் ட்ரிபிள்ஏ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூனாவது பேர் வாங்கணும்ல, வெறும் யூலியே நின்றுருக்காங்க. நான் மட்டும்தான் டபுள்யூ ட்ரிபிள்யூங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு. அதை நினச்சி நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுக்குவேன், இவங்களும் இதே தானே செய்கிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு விதத்தில் தப்பிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்ன எங்கள் டைரக்டர் இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க. நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் நின்ன படம் அவர் ஐயா இரண்டு படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நிற்பார், நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான், அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திபனை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னால் அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும், இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும். எனக்கும் அந்த கஷ்டமெல்லாம் இருந்தது, பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபனெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார். ஏன்னா திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு, இது என்ன பண்ணலான்னு. ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ
ஏன்னா ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார், ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார், இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார். இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும், கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பேன். அது மாதிரி பார்த்திமனை பார்க்கும்போதும் சரி சிங்கிள் ஷாட்டு நடிச்சிட்டா, சரி சிங்கிளால் அவர் நடித்தா, இனி அடுத்து என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு. இருந்தாலும் பார்த்திமே எப்போவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு, எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான ஒரு இது வாங்கி கொடுக்கும். அந்தளவுக்கு அவங்களுடைய டேலண்ட், ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறையா ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறையா ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன். அது பேசுகிற குழந்தைய, பேசாத குழந்தைய, பாச தெரியாத தவக்களமாக குழந்தைய, இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது. அது இத்தனை பேர்த்த பார்த்திவன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும், அந்த பார்த்திவனுக்கு அந்த பெருமையும் புகழும் என்னைக்கு நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். அமோல் பேபி ஆஃப் தி ஸ்க்ரூனேஸ் எல்லாம் வணக்கம். வணக்கம் அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க தயவில் ஏன் கண்ணு அழுகுற? அவர் பேசுறதே அப்படி கியூட்டரா இருக்கும் நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? டீன்ஸ் இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல், உனக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அங்க அங்க கேமரா பார்த்து அக்கா பார்த்து எக்ஸைட்டா சொல்லல, டீன்ஸ் படத்தை பார்த்து எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க அத சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த படம் எப்போ ரிலீஸ்னு தெரியல, ஏப்ரல் 14th 19th தெரியல, பட் ரிலீஸ்க்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். நான் நிறைய பேசலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ் தம்பி. அந்த பொண்ணுக்கு 15 வயசு, நான் அப்பதான் சொல்லியிருக்கேன் டக்கு. ஆன்ட்டி அந்த ஆன்ட்டி இல்லைங்க, நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. இந்த ரிவ்யூ கொடுக்க வந்தாங்க ஒரு ஆன்ட்டி, அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி, பார்த்திபன் சார் பத்தி ஏதாவது? பேண்ட் நனைஞ்சிரும் உனக்கு. கிருத்திகா பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த படம் மூலமாக சரா அப்படியாக நீங்க பாப்பீங்க. சாரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக கிருத்திகா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அவங்க கிருத்திகா. சும்மா இருங்க நடி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, சும்மா இருங்க. ஓகே போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் லைக் டு தேங்க்யூ தி ஆடியன்ஸ் ஃபார் கிவிங் அஸ் யுவர் ப்ரெஷியஸ் டைம். அண்ட் டீன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் இன் திஸ் மூவி. ஒவ்வொரு நாளுமே வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பார்த்திபன் சார் பற்றி சொல்லணும்னா, என்ன சொல்கிறது, அப்புறம் இந்த சைடு ஆன்சர் ஷீட்டு இந்த சைடுனா என்ன பண்ணுறது? சார் சொல்லி கொடுத்தத சொல்ல வேணாமா, உனக்கு மனசில் தோன்றுறது? சார் பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கேன். மானிய தேனியை பொன்மானி போட்டு சொல்லவா? சொன்னாங்க பிகாஸ் இந்த படத்தில் எங்களில் வந்து உங்களை கண்டிப்பாக பார்க்கலாம், வி ஆர் லைக் யுவர் மிரர்ஸ். உங்களோட ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு கேரக்டர் கூட கண்டிப்பாக அவங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸில் உங்களை நான் சாராவாக வந்து பார்க்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ கைஸ். தேங்க்யூ கிருத்திகா அவர்களுக்கு, அமிர்தா அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ஃபிலிம். வாட் டு யூ விஷ் டு சே? ஸோ ஹாய், என் பேர் அம்ருதா. ஓகே, இந்த மூவிக்காக வி ஹாவ் ஷெட் அவர் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி. இல்ல புரியல புரியல, கொஞ்சம் தமிழ்ல. ஓகே, எல்லாரும் தேங்க் பண்ணணும், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஏன்னா வி ஹாவ் ஷெட் அவர் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ். பார்த்திபன் அங்கிள்க்கு, கேவ் மீ கேரி அங்கிள்க்கு,
காஸ்ட்க்கு, ஆர்டிஸ்ட்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு, ஏடிஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். பார்த்திபன் அங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். லிரிக்ஸ், லிரிக்ஸை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல் மீனிங்கில் இருக்கும். அண்ட் த லிரிக்ஸ் ஆர் அமேசிங், சாங்ஸ் சூப்பராக இருக்கும். யூ கேஸ் ஹாவ் டு வாட்ச் திஸ் மூவி. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு தேர்ந்த குழந்தைகளை எங்கள் இயக்குனர் தேர்ந்தெடுத்திருக்கார் என்பதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு அழகான ஒரு அனுபவமா இருந்தது? இந்த படத்துல டீன்ஸ் மூவில நான் டீனாவா ஆக்ட் பண்றேன். டீனா கேரக்டர் நான் ரொம்ப ரசித்து நடித்த ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் கொடுத்துறதுக்கு பார்த்திபனங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். டிஓபி சாருக்கும் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக ஒரு ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருக்காரு. ஸோ டிஓபி அங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். மெயினாக ஏடிஸ்க்கு, எங்களை வந்து நாங்கள் பண்ணுற ஒரு ஒரு தப்பையும் வந்து அவங்க மிஸ்டேக்லாம் வந்து திருத்தி, ஸோ அங்கே போகாதீங்க இங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லி எங்களை நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க ஏடிஸ். ஸோ ஏடிஸ்க்கு தேங்க்யூ. மாத்திருவாரு. அப்புறம் லாஸ்டா வந்துட்டு கிளைமாக்ஸ். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களோட ஹாலி லான்ச்சை பார்த்து ரசிச்சு எங்கள் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான். லவ் யூ கைஸ். லவ் யூ. டிரஸ் சேஞ்ச் பண்ண, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. தேங்க்யூ ஸோ மச் டீனா அவர்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தீபே. ஓ, ஆக்சுவலி நான் சும்மாலாம் இல்லை, இது வந்து லைக் எல்லாரும் ஒரே மாதிரி நடந்து தான் வந்தாங்க, நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணு தான் பண்ணேன். இதை தான் நான் வந்து பார்த்திபன் சார்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். எது இருந்தாலும் எது பண்ணாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க ஓல்ட் டீன்ஸ், அப்புறம் நியூ டீன்ஸ், இந்த டீன்ஸ் ஆடியலான்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திபன் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் எப்போவுமே புதுசாக தான் பண்ணுவார். இதுவரை பார்க்காத பார்த்திபன் சார் மூவியாக அந்த டீன்ஸ் மூவி இருக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நானே நினைக்கிறேன்னா, முன்னாடிலாம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் ஸ்டார்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். நவடேஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் த ஸ்டோரி லைன், லைக் மஞ்சுமேல் பாய்ஸ் அது எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு நமக்கே தெரியும். அந்த வகையில் டீன்ஸ் வந்து ஒரு சரியான ஹிட்டான படமாக இருக்கும். புதுமை வந்து இந்த படத்தில் பூவாக வரவில்லை, புயலாக வந்தது. நன்றி. நன்றி தம்பி. டீன்ஸ் திரைப்படத்தில் 13 பார்த்திபன்களை நாங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத நிரூபித்த தம்பிக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசம் என்றால் அது பேர் பார்த்திபன் சார், பார்த்திபன் சார் என்றால் அது வித்தியாசம். இந்த படத்தில் நான் ஒரு ரசிகனாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அப்டேட்டுக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தனாவுடைய இந்த அப்டேட் விஷயங்கள் உள்ளே இருக்கும், இவருடைய அனுபவங்கள் இருக்கும். அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யாருன்னா ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்றது தெரியும். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு. 7 ஸ்வரங்கள் மாதிரி 7 பாடல்கள். இந்த படத்தோட அளவுகோல் என்ன, டீன்ஸ் அப்படின்னா பருவம், 18 வயதை பற்றி வந்திருக்கு, 12, 16, 16 வயதை பற்றி பாடல்களும் வந்திருக்கு, 16 வயதுகளே படமும் வந்திருக்கு. ஆனால் இது டீன் என்றது 13 ஆரம்பித்து 19, அந்த 7 வருட காலம், ஒரு மனிதன் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், தனது அப்னார்வல் சிந்தனை என்பது அந்த 13 தான் தொடங்குது. 19 முடிஞ்சிது. அந்த 19 வயசில் அந்த பையன் யார், அந்த பொண்ணு யார், அப்போ யாராக மாற போகிறாங்க? 35 வயசில் அடையாளத்தை படுத்திக்கலாம், 45 வயசில் அடையாளப்படுத்திக்கலாம், ஆனால் சிந்தனை அந்த விதை என்பது அந்த டீனில் தான் போடப்படுது. அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய அளவுகள் என்ன, தி இமான். ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோடு, குடும்பத்தோடு, குழந்தைகளோடு போய் பார்க்கலாம், அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது
வெகுஜன மக்களுக்கும். டீன் என்ன பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பயன் இல்லை. அதனுடைய அளவுகோலாக தம்பி இமான் அவர்களை பார்க்குறேன். ஸோ ஒரு அற்புதமான இந்த நம்ம மேடையில் பார்த்துட்டோம், காலையிலேருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்துறோம். ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய உழைப்புகள் இருக்குது. இந்த 13 முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சாருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னீஷியன் என்னால் உணர்ந்துக்க முடியும். 13 இன்றைய நிலைக்கு புதியது. படம் வந்த பிறகு அந்த 13 அற்புதமாக பறந்து தெரியும், பருவ சிட்டுகளாக இருக்கும். ஆமாம், இந்த 13 குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. முதல் முதலில் தனது குழந்தைகள் போல் நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போகிறாங்க. ஸோ அந்த 13 வயது குழந்தைகள், அவர்களுடைய அம்மா அப்பா, அத்தனை பேருடைய பிரேயர் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்குது. டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பொருளை கொடுத்துருக்கோம், தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும். நிச்சயம் ஆவலோடு ரசிகர் என்ற முறையில் நானும் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த நடிகரும் இயக்குனருமான ஒரே ஒரு தேங்க்யூ. இவர் வந்து ஐயங்காளியாக சூப்பராக நடிச்சிருக்காரு. இமான் சார் இப்போ பேசுவாங்க. எல்லா துதிகண மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நாள் காலையிலேருந்து தொடர்ச்சியாக என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை. அதுவும் தொடர்ச்சியாக 4 முறை இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய புது புது முயற்சிகள். சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும், அது என்னமோ சூழல் சரியாக அது அமையலை. பட் இந்த படத்தில் வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது, அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்டு இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 சாங்ஸ், முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பித்தார் டிஸ்கஷன். அப்புறம் 2, 3, 4, 5, 6, அப்புறம் 6, 7 ஆயிடுச்சு. அண்டு இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ், படத்துக்குள்ளே ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே. கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ளே. அண்ட் இப்போ கூடுதலாக இந்த ப்ரொமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ளே சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில், ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு, இது தெரிஞ்சு 125+ நினைக்கிறேன். இந்த படம் தெரில, கரெக்டாக நம்பர் தெரில எனக்கு. பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே தான் அது அடங்கும். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவர்க் இருக்கும், சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அது ஒரு சின்ன குவர்க் இருக்கும். இது ஏன் இப்படி அணுகக்கூடாது, இது ஏன் இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்போவுமே சார்கிட்ட இருக்கும். அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் வைடாக ஓப்பன் ஆச்சு மைண்டு. நம்ம எது வேணால் நம்மகிட்ட சார் வந்து இப்படி இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம், தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் எனக்கு இதில் கூடுதல் ஒரு 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 பிளெஸ்ஸிங்காக பார்க்குறது சாரோட லிரிக். ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங்கு ஷூட்டிங்னு காலைல போயிடுவார், நைட்டு தான் லிரிக் அனுப்புவார். சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அதுக்கு உடனே மெட்டமைச்சு காலைல ஒரு சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும், மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய ஒர்க்கும் ஃபஸ்ட் ஆஃப் லாக் பண்ணிட்டோம், செகண்ட் ஆஃப் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பாக, ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர், வாழ்த்துக்கள். ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போகிறது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது, அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில், சினிமா துறையில் இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழில் அழகாக பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு. ஸோ நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. அண்ட் காலையில் பேசின சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு தேங்க்யூ முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர், பெரிய சப்போர்ட்டு. நீங்கள் எல்லோரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்கள் எல்லாருமே வந்து இருக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் தான், நீங்கள் தொலைவில் இருந்தாலும் எங்கள் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்காக உங்கள் எல்லாருக்கும் பேர் பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ராமையா சார் ரொம்ப நன்றி, வெறும் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆனந்த் சரிகமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியோ சப்போர்ட். முன் வந்து ஏன்னா ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாமல் இங்கே வெறும் ஒரு டைரக்டருடைய வேல்யூ இந்த மியூசிக் கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிலிம், அதுக்காக சரிகமாக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நான் வந்து வெற்றி விழாவில் தான் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். மைக்கில் பேசுகிறதுக்கு இப்போ வந்து கமலா தியேட்டரில் டைம் இல்லை, வெளியில் வந்து நிறைய ஜனங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படத்துக்கும் இதே மாதிரி கூட்டம் வெளியில் நிரம்பி வழியுன்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். லேட் நேமே, இது வந்து உண்மையாவே ஒரு மிக போட்டோ ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டோம். பல மைல் தூரம் பயணித்து வந்து எங்கள் பழம்பெருமை பேசியதற்கு ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் சார், சார் மொபைல் சார், லுக் பின்னாடி, லுக் பின்னாடி வீடியோ எடுத்துக்கும். World Records Union லேந்து here we hold the world record for the film team. Okay, one second. Okay ma, okay sir, 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 actor Parthiv Ramesh, 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 Ramesh sir, sir, ஒரு நிமிஷம், ஒரு சில்லு சில்லு மட்டும் கீர்த்தனா.